ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட விஷன் லெவன் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ விஷன் லெவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பரான ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 200க்கும் மேற்பட்ட கான்டெஸ்ட்டாக ஒரே கிளிக்கில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் விஷன் லெவனில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் இருந்து மல்டிபிள் ஜாயினிங் கான்டெஸ்ட், பவுலிங் ஃபேண்டசி, பேட்டிங் ஃபேண்டசி அப்படின்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் போனஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணி ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். அண்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது விஷன் லெவனில் என்ட்ரி ஃபீஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிமம் நீங்கள் வந்து 60 ரூபாயை கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேண்டஸியும் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் சமீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாகவே இப்போ நமக்கு ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்விட்டரில் தான் அந்த ஒரு ஹிண்ட்டை நான் பார்த்தேன். அது என்ன ஹிட் அப்படின்னா நம்மளுடைய ஷாம்ஸ் முரானி பிளேயிங் லெவலில் இன்க்ளூட் ஆகிறது தான் அந்த ஒரு ஹிண்ட்டு. ஸோ நம்மளுடைய மும்பை போட்டிருந்த போஸ்ட் இதுதான், இந்த கோச்சே பேட் அப் ஷாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேக்லைனை போட்டுட்டு நம்மளுடைய ஷாம்ஸ் முலானியோட பிக்கை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கோச் வந்து பேட் அப் அப்படின்னு சொன்ன டக்குன்னு வந்துட்டு வேறு லெவலில் பட்டை கிளப்பர் தயாராகிற மாதிரி. ஸோ வேறு லெவலில் ஒரு டேக்லைன் வந்து அது அமைஞ்சிருந்தது. ஷாம்ஸ் முலானியோட தேவை இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகென்ஸ்டாக இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. குஜராத் டைட்டன்ஸில் இருக்க டாப் 4 பேட்ஸ்மென்ஸ், அதாவது அவங்களோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரைட் ஹேண்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிருத்திக் ஷோகைன் அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு வேலையே கிடையாது. ஸோ ஷாம்ஸ் முலானி ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டாக ரொம்ப எஃபெக்டிவாக வந்துருந்துருக்கிறாரு. ஸோ அதனால் ஹிருத்திக் ஷோகைனை ரீப்ளேஸ் பண்ணி இன்றைக்கு மேட்ச்லேயே கூட ஷாம்ஸ் முலானியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அப்கமிங் மேட்சஸில் கூட இந்த ஒரு பிளானை அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச்லேயே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக தெரில. பட் ஆனால் ஃப்யூச்சர் மேட்சஸில் கண்டிப்பாக ஷாம்ஸ் முலானிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக வந்து தெரியுது. ஷாம்ஸ் முலானி நல்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயர், டோட்டலாக சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவரால் ரன்ஸே அடிக்க முடியும், அதே நேரம் வந்துட்டு பவுலிங் போட்டு எஃபெக்டிவாக விக்கெட் எடுக்க முடியும். ஸோ நம்ம ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்கிறாரு, ஷாம்ஸ் முலானிலாம் நல்ல தரமான ஒரு ஆல்ரவுண்டர், அவருக்கு ஃபியூச்சர் இருக்குது. அதே நேரம் சூரியகுமார் யாதவ் என் கூடையே ட்ராவல் ஆன ஒரு பிளேயர்னா ஷாம்ஸ் முலானி, அவருக்கு வந்து ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி ஆடணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மும்பை பிளேயர்ஸ் வேறு லெவலில் இவரை ப்ரைஸும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷாம்ஸ் முலானி இன்றைக்கு மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு விளாண்டா நல்லா இருக்குமா? என்னோட ஒப்பீனியன், அவரோட ரெக்கார்ட் நல்லா இருக்குது அகேன்ஸ்ட் டைட்டன்ஸ், விளாட்லாம் நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.